இலங்கையிலே பிறந்த தமிழ் மொழி பேசும் மக்கள் இலங்கை ஆண்ட அரசுகளின் இனப்படுகொலைக்கு ஆளாகி அரை நூற்றாண்டுக்கு மேலாக வாழ்வுரிமை கோரி போராடி வந்தார். அதனுடைய உச்சக்கட்டமாக 2009 முல்லி வாய்க்காலில் மிக கொடூரமாக 45,000 அதிகமான மக்களை நயவஞ்சகமாக ஒரு திடலிலே திரட்டி கொன்றளித்து பிணம் மலையை குறித்து காட்டினார். அது ஆவணங்களாக எடுக்கப்பட்டு உலகறிய இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. சாட்சியங்கள், ஆதாரங்கள் உலகறிய அறிவிக்கப்பட்ட காரணத்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை குழு போர்க்குற்றங்களை, மனித உரிமை மீறல்களை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு குழுவை நியமித்தது. இதற்கு முன்பு இருந்த மத்திய அரசு அந்த குழு விசாரணைக்காக இந்தியா வழி கூட வருவதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே இந்தியாவை விட்டு விலகி அவர்கள் வெளியிடம் சென்று விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்க அரசாங்கமும் அதை ஒரு சர்வதேச விசாரணையாக நடத்த தேவையில்லை, அந்த அரசே அதாவது குற்றவாளியே கொன்றவனே அவனே நீதிபதியாக உட்கார்ந்து தீர்ப்பளிக்கட்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருப்பதாக அதிர்ச்சி தரத்தக்க வகையிலே கடந்த வாரம் செய்தி வெளிவந்தது.